மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்தியா என்பது வார்த்தை இல்ல, அது நம் வாழ்வியலை வெளிப்படுத்தும் வான்புகள் நாடு. மதம், மொழி, இனம் கடந்து காலச்சூழல், பண்பாடு, நாகரிகத்தை கட்டி காக்கும் காலப்பெட்டகம். சுதந்திர இந்தியாவில் பல ஆண்டுகளாக மாநில அரசுகள் மத்தியில் ஆளும் அரசை மத்திய அரசு என்றுதான் அழைத்து வந்தார்கள். ஆனால் சில நாட்களாக மத்தியில் ஆளும் அரசை ஒன்றிய அரசு என்று அழைத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு மத்திய அரசை குறிப்பிடும் போது ஒன்றிய அரசு என்றுதான் அழைக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை ஒன்றிய அரசு என்றுதான் அழைக்கிறார்கள். இருப்பினும் இந்திய அரசியல் அமைப்பு இந்தியாவை எப்படிப்பட்ட நாடாக அழைக்கிறது என்பதை பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுமையும் அவர்களின் ஆட்சியின் கீழ் இல்லை என்பதுதான் உண்மை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன்றில் சொல்லப்படுவது என்னவென்றால், இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்றுதான் சொல்லப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், பல மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் என்பதுதான். இதற்கு முக்கிய காரணம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போன்று மற்றொரு பிரிவினை இந்தியாவில் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க முற்படுகிறார்கள். இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள 540 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து உருவானதுதான் இந்திய அரசு. அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றும் போது இந்திய அரசை யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்றுதான் குறிப்பிடுகிறது. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் என்று ஏன் குறிப்பிடப்படவில்லை என்றால், எல்லா மாநிலங்களும் சேர்ந்த அமைப்புதான் ஃபெடரல். ஃபெடரல் என்பது ஒன்றாக வந்து சேர்ந்தது, யூனியன் என்பது ஒன்றாக சேர்க்கப்பட்டது. ஃபெடரல் அமைப்பில் ஒன்றாக சேர்ந்தது போலவே பிரிந்து செல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. யூனியன் என்பது சேர்க்கப்பட்டது, அதனால் பிரிந்து செல்ல அதிகாரம் இல்லை. ஆகவேதான் இந்தியாவிற்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று பெயர் வைத்தார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் சென்ட்ரல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் என்றுதான் இருக்கிறது. இப்படி அமைக்கின்ற தலைமை அரசை ஃபெடரல், சென்ட்ரல், யூனியன் கவர்மெண்ட் என்று கூறுவோம். இதுதான் டாப் மோஸ்ட் கவர்மெண்ட். இதற்கு கீழே உள்ள உட்பிரிவுகளை ரீஜனல், ஸ்டேட் அல்லது ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் என்று கூறுவோம். இது போன்ற உட்பிரிவுகள் நாடுகளுக்கிடையே வேறுபடுகிறது. இந்தியா அமெரிக்காவில் ஸ்டேட் என்று அழைக்கிறார்கள், கனடாவில் ப்ரொவின்சஸ் என்றும் ரஷ்யாவில் ரிபப்ளிக் என்றும் அழைக்கிறார்கள். இந்தியா ஃபெடரேஷன் என்பது கனடா நாட்டின் மாதிரியை வைத்து உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைப்பிற்கு அப்படியே மாறுபட்ட அமைப்புதான் யூனிட்டரி செஃப். இது போன்ற ஆட்சி முறையில் நாட்டில் ஒரே ஆட்சியாகத்தான் இருக்கும். இதற்கு கீழ் உள்ள மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. இதற்கு உதாரணம் சைனா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் யூனிட்டரி முறையில் ஆட்சி நடைபெறும் நாடுகளாகும். அமெரிக்க ஃபெடரேஷனுக்கும் நம்முடைய நாட்டின் அமைப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சென்ட்ரல், ஃபெடரேஷன் மற்றும் யூனியன் என்பது ஒரே அர்த்தம் கொண்டதுதான். அதிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் யூனியன் கவர்மெண்டிடம்தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முற்படுவதால் தான் குறிப்பிட்ட சில மாநில அரசுகள் யூனியன் கவர்மெண்டை ஒன்றிய அரசு என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு அழைப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு சம்மட்டியடி என்றே கூறலாம். அரசியலமைப்பு சட்டமே இந்திய அரசை ஒன்றிய அரசு என்றுதான் குறிப்பிடுகிறது என்பதே நிதர்சனம். மதிமுகம் செய்திகளுக்காக கௌதம் சஞ்சய்.